उयर
பறக்கும் கோழைக்காலை இறந்து விட விட்டு வேடம் கணையினாலே வள்ளுவர் விழுதான அறம் செயலால் அவதெல்லாம் தன் செயலால் அவதும் அறிவு அறிவுக்கு வேலையை கொடுக்கணும் அறிவுக்கு வேலையை கொடுக்கிற அவை அழிவுக்கு காரணமான நான் அப்படி இல்ல எப்ப எந்த சொல்லி எனக்கு தெரிய தகப்பு இருந்தாலும் கேட்டுத்தான் கேட்ட உங்கடா உங்கள்ட்ட அவங்க என்னங்க கேட்டுதான் வாங்கணும் கேட்டு செயல்படுங்க தகப்பை தந்தாலும் கேட்டுட்டு செயல்படுங்க அது போல இடம் உங்க இடம் அனுமதி கேட்டு பிடிக்கிறேன் நான் வந்தவன பிடிச்சு விட்டேன் அப்படின்னு சொன்னா சிரமப்படுவீங்க என்னடா இப்படி செஞ்சு விட்டாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவீங்க நீங்க வேதனைப்படுவீங்க நீங்க வேதனைப்படக்கூடிய அளவுக்கு எனக்கு உள்ள ஒரு காலம் இடம் கொடுக்காது பதறாத காரியம் சிதறாது பொறுமை கடனிலும் பெரியது பொறுமையான காரியத்தை தாழ்ப்பா இங்க போயிட போகுது அது சரி ஆமாங்க அதனால ரொம்ப பொறுமையா இருக்கணும் வந்துட்டீங்க இந்த பாருங்க உங்களுக்கு காவல்ல வந்து நீங்க ரொம்ப கண்ணு கருத்துமா இருக்கீங்களா சரி நான் உங்களை கேட்கறேன் என்ன கேக்குறீங்க தாங்க அர்த்தம் தாடகை கடலை காத்தா சுரசை காக்க முடியல தங்கனி காவல் காத்தா காக்க முடியல ஏன் பக்கத்துல ஒரு முல்லை நிலத்துல ஒரு பொண்ணு காவலுக்கு வந்திருக்காங்க அருமையான காவல் காவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போனாங்க ஒரு பத்து மூட மல்லிகை பூ ஏற்பாடு இந்த மானை அதுல அப்படி படுக்க வச்சு ஆமா ஒரு மஞ்சக்கரை மறந்துடாத தாலியில இருக்க வேணாம் மஞ்ச கழுத்து இது மஞ்ச கழுந்து போதும் அவசரத்துக்காக அப்படியா இறுக்கி கெட்டுருக்க வேகமா ஏற்கனவே ஒருத்தர் இடிச்சா பொறாமப்பட்டுக்கிட்டு நமக்கு முன்னாடி நமக்கு பின்னாடி கையாளமான முன்னாடி குழந்தை வச்சுட்டாளே அப்படின்னு சொல்லி
அடுத்தவளை பார்த்து இவ எடுத்துக்கிட்டு உலக்கி எடுத்துக்கிட்டு இடிச்சுக்கிட்டா. அன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு உண்டான சக்தி பாருங்களே, 100, 101, 101 பிள்ளைக்கு இருக்கிற சக்தி ஒரே ஒரு பிள்ளைக்கு இருக்கும். இத பத்திரமா பாதுகாத்து கற்பத்துல இருந்து அதுவா என்னைக்கு பிறக்குமோ அன்னைக்கு பிறக்கட்டும் சொன்னாங்க. பன்னிரண்டு கரங்களுக்கு உண்டான சக்தி இருக்கு. என்ன வருதா, பெரிய சண்டையே வரும், பெரிய போர் வந்துடும், நாட்டுல நடக்கிற பிரச்சனையில பத்தாது. இந்த பிரச்சனை வேறையா வா, ஒரு புருஷன் கொண்டாடி என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப அண்ணுனியமா அன்பா அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சரி, என்னைய கதை சொல்றேன், உங்களுக்கு ஒரு கதை நான் வச்சிருக்கேன். கேளுக்கா, நீங்களா? நீங்க ஒருமுறை பிறந்து இறந்து மறுமுறை பிறந்து அதை மறைத்திருக்கிறது நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு இந்த காதலி சொல்ல பார்த்தேன். நீ என்ன காக்கிறேன் எனக்கு தெரியாது, இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லி விரும்ப போற வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அந்த பெண் உடுக்குறதை ஏத்துக்கிட்டான். என்ன கதை தெரியுமாங்க, ஆறு கால் உள்ளவன் நடப்பவன் நடப்பவனை மறுத்திருப்பதை நீ வாங்கி தந்தா, தலையில இருக்கக்கூடிய பேனுக்கு வந்து ஆறு கால்கள். இது நடந்து போய் எங்க இருக்கு அப்படின்னா, பெண்கள் வந்து கூந்தல்ல இருக்கும், பூவனுடைய வாசத்துக்கு மறந்து அங்கே இருந்துக்கணும். அந்த பூவை நீங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா, ஒரு முறை பிறந்து இறந்து மறுமுறை பிறந்து தர்ற அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா, இப்ப பிறந்த குழந்தைக்கு பல்லு முளைக்கும், பல்லு வளர்ந்துரும், திரும்பவும் முளைக்கும். அத மறந்து இருக்கிறது எது, இதழ்கள். நான் உனக்கும் உத்தம் தர்றேன். நான் உனக்கும் உத்தம் தர்றேன். யாருக்கு யாரு உத்தம் கொடுக்கறது, இந்த காதல் சொல்லிருக்கேன், காதலிய பார்த்து நான் உனக்கு உத்தம் தர்றேன். ஒரு ரெண்டு நண்பர்கள் கூட்டு வியாபாரம் ஒரு கிராமத்துக்கு. இப்ப கருவனூர்னு வச்சுக்கங்களே, கருவனூருக்கு ரெண்டு வியாபாரிகள் வந்துட்டாங்க. ஒரு வாரம் ஆளு பேரு பிரியேன்னு ஒருத்தர் பேரு, இன்னொரு பேரு ராமுன்னு பேரு. இந்த ராமும் பிரியனும் கருவனூருக்கு என்ன வியாபாரத்துக்கு வந்துட்டாங்க. என்ன வியாபாரத்துக்கு வரும்போது, இந்த ஏற்கனவே இந்த ராமுங்கிறவரு வேற வேடுவர ராமுங்கிறவரு காது குத்தி காதல காது குத்தி நீங்க கதையை கேளுங்கப்பா. காதல காது குத்தி கருவனூருக்கு போய் வியாபாரம் பண்ண போன இடத்துல என்னாச்சு, ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் வந்துருச்சு. நம்மளை விட இவன் என்ன சீக்கிரம் வித்துட்டானே, நம்ம என்ன விற்காம இருக்கேன் அப்படின்னு இரவுல தூங்கும் போது என்னாச்சு அப்படின்னா, இந்த ராமு காதல கடிக்கம் போட்டிருந்தாரு பாத்தீங்களா, வயிற கடிக்க, அத உன்ன கலட்டி இந்த பிரியன் போட்டுக்கிட்டாரு. வயிற கடிக்கிற கலட்டி ஒண்ணு பிரியன் போட்டுக்கிட்டார். தூங்கி எழுந்திரிச்ச உடனே இந்த ராமுங்கிறவர் கடிக்க இல்ல, ஐயோ கடிக்கணக்கானா கடிக்கணக்கானா அப்படின்னு தேடும் போது இந்த கூட வந்து நண்பன் போட்டிருக்காரு. நண்பன் கூட வந்து ஏன் காதுல உள்ள வயிற கடிக்கிறா குடுறா அப்படின்னு ரெண்டு பேருக்கு சண்டை. சண்டை ஆச்சு, என்ன சொன்ன, இவன் என்ன தின்றான் அவன் ஒன்ன தின்றான். ரெண்டு பேரும் சண்டை போட்டு அங்க என்ன விட்டாங்க, பஞ்சாயத்து கூட்டிட்டாங்க. ஐயா உங்க ஊருக்கு புழைக்க வந்தான், புழைக்க வந்த இடத்துல என் நண்பன் தான் இவன் என்னை ஏமாத்திட்டேன், என் காது கடிக்கணும் கலட்டி இவன் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்ப அவன் என்ன சொல்றான், இல்லைங்க நான் தாங்க வயிற கடிக்க போட்டிருந்தேன், என் காது கடிக்கணும் கலட்டி தான் இவன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல.
அப்ப ஊருக்கு அரவு பார்த்தாங்க என்னையா பெரிய பிரச்சனையா இருக்கு ரெண்டு பேரும் என்ன வியாபாரி ரெண்டு பேரும் காது குத்திருக்காங்க ரெண்டு பேர்த்து காதுலயும் ஆள்ல காதுல ஒவ்வொருத்தோடு இருக்கு இப்ப இந்த கடிக்கை யாருன்னு காட்டுறது எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஊர்காரவங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பம் ஆயிடுச்சு ஊர்காரவங்களுக்கு ஒரே குழப்பமா இவன் ஏன் கடிக்கன்றான் ஓம் கடிக்கன்றான் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாருங்களே சரி இதுக்கெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது இதுக்கெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது இதுக்கு ஒரு மனிதனைக்கு அப்பாற்பட்ட ஒருத்தர் தான் வந்து பஞ்சாயத்து சொல்லணும் அப்படின்னு நரி தந்திரம்னு ஒண்ணு இருக்கு பாருங்களேன் அந்த ஊர்ல நரி தான் பஞ்சாயத்து தலைவர் நரி நாட்டாம பண்ணது பாருங்க அப்ப நிறைய விட்டாய நிறைய கூப்பிட்டு வாய அப்படின்னு சொல்லி அந்த நிறைய என்ன பண்ணாரு பஞ்சாயத்துல வந்து தூங்கி விழுந்துட்டே இருக்காரு அப்படியே தூங்கி தூங்கி விழுந்துட்டே இருக்காரு அட என்னப்பா ஒன்னைய கூட்டிட்டு வந்தா ஆமா ஒன்னைய பஞ்சாயத்து கூட்டிட்டு வந்தா தூங்கி தூங்கி விழுகுற அப்படின்னு அடைய அப்பா கேக்குறியா நேத்தெல்லாம் எனக்கு அம்புடு பெரிய வேலை அப்படின்னு என்னையா வேலை அப்படின்னு நடுக்கடல்ல தீ பிடிச்சு திகு திகுத்துக்குன்னு எரிய ஒருத்தரையும் ஒண்ணு பண்ண முடியல நான் தான் அஞ்சாறு தண்ணி அள்ளி கொண்டு போய் ஊத்தி அமர்த்திட்டு வந்தேன்னு சொல்ல நரி நாட்டாம பண்ணது பத்தியா நடுக்கடலை தீ பிடிச்சு திகுத்துக்குன்னு எரிய நான் அஞ்சாறு பாருங்க நடுக்கடல் அதே கடல் தான் தண்ணி அம்பிட்டு இருக்கு அந்த தண்ணியே பார்த்தாம இவ்வளவு அஞ்சாறு தண்ணி அள்ளி போட்டு ஊத்தி மறைச்சிட்டு வந்தாங்களாம் அப்ப ஊருக்கார ஊர இதைத்தானே நாங்க அப்பையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அவன் என்னது என்னதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே நீங்க எப்படி நிறையாரே கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்க அப்பதான் சொன்ன ஐயா பல நாள் திருடனுக்கு எப்படி திருடணும் எப்படி போகணும்னு தெரியும் ஆனா புதுசா திருடுறவனுக்கு எப்படி திருடுறோம்னு தெரியாது அதனால இவன் பல நாளா கடிக்கம் போட்டிருந்ததுனால காதல என்ன இருக்கும் தடமுன்னு ஒண்ணு இருக்கும் இப்ப கையில கணையாய் போட்டிருக்கிறோமோ இல்ல கால மிட்டி போட்டிருக்கோமோ கையில வளைவு போட்டிருக்கோமோ மூக்குல மூக்குத்தி போட்டிருக்கோமோ அப்படின்னா இந்த தடம் பல நாள் போட்டிருந்தா இந்த தடம் அங்கங்க இருக்கும் அப்ப இந்த ராமனுடைய காதுல ஒரு காதுல பாருங்க கடிக்க இருக்கு இன்னொரு காதுல கடிக்க போட்ட தடம் இருக்கு ஆனா இந்த பிரியங்கிற காதுல பாருங்க ஒரு காதுல கடிக்க இருக்கு இன்னொரு காதுல தடமே இல்ல அப்ப இவன் தாயே புது திருட இவனை பிடிச்சி கட்டுங்க யாருன்னு சொல்ல பாருங்க நரி தந்திரத்தை பாத்தீங்களா அது மாதிரி நரி தந்திர மாதிரி நீங்க இங்க மானிங்க தான் இருக்கு போய் சொல்லக்கூடாது கண்ணக்கோல் வச்சு உள்ள போய் திருடுறது கண்ணக்கோல் தெரியுமாங்க அந்த காலத்துல செவரை குடஞ்சுக்கிட்டு செவரை குடஞ்சுக்கிட்டு உள்ள போய் திருட போறது இப்படி செவரை குடஞ்சுக்கிட்டு உள்ள போய் திருட போகும்போது அந்த செவரி இடிஞ்சு விழுந்து திருட செத்து போற ரொம்ப கோவப்படுறாரு என் மகனுக்கு உண்டான நஷ்டம் வீட்டுக்காரன் கொடுக்கணும் அது எப்படி வீட்டுக்காரன் நஷ்டம் கொடுக்க முடியும் சொல்றாங்க என் மகன் சும்மாவே கேட்டேன் தொழில் செய்யக்கூடிய நேரத்துல இருந்திருக்கேன் சரி தொழில் வீட்டுக்காரன் புதுசா இருக்கு நான் எப்படி நஷ்டம் கொடுக்க முடியும் அதனால தவறு ஏ மேல இல்ல சித்தாளு மேல தவறு அப்படின்னு சொல்லி கொத்தனார் அவர்
தண்ணிய சாச்ச போது கொஞ்சம் அதிகமா தண்ணி விழுந்து வச்சு. காரணம் பானை செஞ்சவர் வாய பெருசா வச்சுட்டாரு, அதனால தண்ணி அதிகமா விழுந்துருச்சு. பானை வாய ஆமா அப்ப குயவன அப்படிரா ஆமா பானை செஞ்சாரு அப்படின்னு அவர் அஞ்சன் பண்றாரு. வந்தவர் அவர் சொல்றாரு, ஐயா ஏன் மேல என்ன தவறு, நான் பானைய நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பானை செய்யும் போது ஒரு பொம்பளை இருந்தா அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு இருந்தா, அவளை பாத்துக்கிட்டு இந்த வாயை பெருசா வச்சுக்கிட்டேன், என் மேல என்ன தவறு அப்படின்னு சொல்லி பானை செஞ்சவரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உதவிட்டாரு. சரி அங்கிட்டு இங்கிட்டு போன பொம்பளை கூப்பிடுறாங்க, அந்த அம்மா வந்துட்டாங்க. வந்த அம்மா சொல்லுது, ஐயா அங்கிட்டு இங்கிட்டு நான் ஏன் போனேன், எதுக்கு போனேன், நான் போவேனா, நகைசைய குடுத்திருந்தேன். ஆமா அவர் இந்தா தர்றேன் அந்தா தர்றேன் அப்படின்னு சொல்லி இப்படி இழுத்து விட்டுட்டே இருந்தா நானும் நடந்து போய்கிட்டே இருந்தேன். அதனால இந்த பெண்ணுக்கு கொடுக்கிறதுக்கு காலகமாயம் அப்படின்னு சொல்ல என்ன தானா போடுவோம் பாப்போம்.
அண்ணே கைய பிடிச்சுக்கிட்டு விட மாட்டேன். கைய பிடிச்சா வளைய கால பிடிச்சா கைய பிடிச்சிட்டு விட மாட்டேன். நீங்க என்ன கதை என்ன பண்ணுவோம் சமயபுரத்தாலே பேசியம்மா கூப்பிட்ட குரல கூட ஓடி வந்து இறங்கி என்னைய மட்டும் காப்பாத்தணும் அப்படின்னு கேப்பமா. பொதுவுல எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு முருகனை கூப்பிடுவோமா இல்ல அவ அம்மாவை கூப்பிடுவோமா? மகமாயி சமயபுரத்தாகே பொன்மகளிடத்தில் கெட்டியாமொழியே கொள்ளிடத்தில் கரை மேலே ஒரு கோவில் தரு குங்கு வந்தான் மங்கையருக்கு காவை தரு குங்கு வந்தான் மங்கையருக்கு காவை என்னை வளர்த்தது நான் வளர்ந்தது எல்லாமே இந்த நாட்டுலதான் மக்களோடு மக்களாக சாதாரண மாநில பிறவியாக அதனால என்னுடைய தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களும் நோய் நொடி பிணி இல்லாமல் இந்த ஆரோக்கியத்துடன் மாதம் மாறி மழை பொழிந்து செல்வ செழிப்போடு ஒற்றுமையாக இன்பமாக இதே போல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் பார்க்கும் இடமெல்லாம் பசுமையாக இருக்க வேண்டும் இதுக்கு ஒரு வரம் கொடுங்க
அடுத்து தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தாலும் தரத்தின் முதல் தரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தெய்வயானி வள்ளி என்று சொல்லாமல் வள்ளி தேவசேனா சமயத சண்முகநாதன், வள்ளி தேவசேனா சமயத சுப்பிரமணியன், வள்ளி தேவசேனா சமயத ஆறுமுக பெருமாள் என்று முதலிடம் முதல் தரம் முதல் உரிமை கொடுத்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல் தரம் ஆக இந்த முதல் பக்தர்கள் எல்லாம் வள்ளி தெய்வானே வள்ளி தெய்வானே மக்கள் எல்லாம் நோய் நொடி இல்லாம சுபிட்சமாக வாழ வேண்டும். ஆமா நாடி செய்